ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு பிராங்க் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆஹா, அவனேதா? அது என்னன்னா, இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி துர்கா வந்து முடியெல்லாம் விரிச்சு போட்டு பேய் மாதிரி நம்மளை பயமுறுத்துட்டாங்க. நம்ம பயப்படாத மாதிரி கொஞ்சம் சமாளிச்சுனு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் லைட்டாக பயந்துட்டோம், அதுக்கு ரிவெஞ்ச் வீடியோ தான் இருக்கு. என்ன பண்ண போறோம்னா, இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்டா ஒன்று இருக்கு, கூவிடா. அடுப்பில் பாலை வந்து தீ வச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் நம்ம அவங்களை கூப்பிட்டு பிளான் பண்ண போகிறோம். அதுக்கு துர்கா வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகிறோம். துர்கா, என்ன பண்ணுற? என்ன பண்றது? என்ன பண்றது? பால் தீஞ்சு கீழே போய் புறத்தை எடுத்துலாம் தொடச்சி கிடைச்சி எடுத்துலாம் கிளீன் பண்ணி. நான் காலையிலே பாப்பாங்களுக்கு பால் காய வச்சு கொடுத்துட்டு நான் பாத்திரத்தை கழுவி வச்சிட்டேன். நம்ம வீட்டுல பாலே இல்ல, எப்படி பால் தீஞ்சது? அப்ப நான் கழுவி, சரி நீ கழுவி வச்சது இருக்கட்டும். இப்ப தீஞ்சிருந்தா கொஞ்சமாச்சு அந்த இடத்துல பால் இருக்கும். எனக்குதான் மூக்கெட்டு போச்சு, எனக்குதான் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் மூக்கெட்டுருச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லிதான் எனக்கே தெரியும். நீ வெளியவே வர்றவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வெளியதான் வெளியதான் வீட்டு இருந்தா. வலிக்குது. தண்ணி வேற நைட்ல இருந்து வருது, லைன்ல தான் பிடிக்கணும் தண்ணி. இவர் பேச்ச கேட்டு இங்க அங்க நின்று இருந்தா கூட ஒரு குடம் தண்ணி புடிச்சிருக்கலாம். இனிமே போய் எத்தனை குடம் புடிச்சுக்கலாமே? சரி ஓகே,
ஏதோ இவரால் முடிஞ்சதை பண்ணியிருக்காரு. நம்ம வீடியோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.